எந்நாளும் தானே தேர்ந்திருந்தாவது பிறக்காத நான் பாடும் திரைப்பாடல்தான் இந்நாளில் தானே நான் இசைத்தேனம்மா எனக்காக நான் பாடும் முதல் பாடல்தான் காணல் நீரா. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் குக் புக் வித் மை ராக் ஸ்டார்ஸ். திஸ் இஸ் ரம்யா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லா வெரைட்டி ஆஃப் இட்லி அண்ட் தோசாவுக்கு இது செம காம்பினேஷனாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் எப்போதும் டிஃபனுக்கு ரெண்டு வெரைட்டி ஆஃப் சட்னி செய்யணுங்க. அதில் ஒன்று தான் இந்த ரெசிபி. இனி அடுத்தடுத்து வர வீடியோஸில் நான் ரொட்டீனாக செய்கிற எல்லா சட்னி வெரைட்டிஸையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாலு பெரிய வெங்காயம், காரத்துக்கு வந்து நீட்ட வரமிளகாய் நான் ஒரு 10 நம்பர் எடுத்திருக்கேங்க. அடுத்து வந்து தக்காளி, 3 பழுத்து தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளியாகவே நான் எடுத்திருக்கேன். தக்காளினா பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். தேவைக்கு உப்பு, கொஞ்சம் புளி, அவ்வளோதாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா ஐட்டம்ஸையும் மிக்சியில் பச்சையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த சட்னி இப்போ நான் சொல்லியிருக்க மெத்தட்லேயே பண்ணுங்கள். இதில் வந்து சப்போஸ் நீங்கள் மிளகாப்பொடி போட்டுக்கலாம் வரமிளகாய்க்கு பதிலாக, அப்படின்னா அது டோட்டலாக டேஸ்ட்டே மாற்றிடும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, வரமிளகாய் வந்து மிக்சியில் அரைப்படுமா அப்படின்னு யோசிச்சுட்டு தண்ணியிலக்கு இது ஊற வச்சுட்டு அதை நீங்கள் அப்படி சேர்த்திங்கனாலும் அதுவும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக அரைச்சாலும், மிக்சியில் கொஞ்சம் நீங்கள் விட்டு விட்டு அரைச்சாலும் மிளகாய் நல்லா அரைஞ்சிரும், உங்களுக்கு அரையாமல் இருக்காது. அது இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அடுப்பு அதை வச்சு வடசட்டி வச்சுக்கோங்க. இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் நல்ல காம்பினேஷன், உடம்புக்கும் நல்லது, வாசனையாகவும் இருக்கும். நல்லெண்ணெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேறு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இது மூணும் போட்டு தாளிச்சுட்டு நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்க போகிறோம். இந்த சட்னிக்கு நீங்கள் அந்த தக்காளி வெங்காயம்லாம் அரைக்கிறது வந்து நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. ஒரு 80% நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கனாலும் அது நல்லா இருக்காது. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் அதை கடுகு வெடித்தோடனே சேர்த்துக்கோங்க. எப்போதுமே கடுகு வெடிக்காமல் வந்து நீங்கள் அடுத்த ஐட்டமை ஆட் பண்ணாதீங்க. வெங்காயம் ஆட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை சட்னி தாளிக்கிறதுனாலும் சரி, கடுகு வெடிக்காமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கசப்பு எடுக்கும். அரைச்ச விழுது அதில் சேர்த்துட்டோம். இந்த சட்னிக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாதீங்க, தக்காளியில் இருக்க தண்ணியே போதும். என்னடா ரோஜாப்பூ சட்னின்னு பேர் வச்சுட்டு ரோஜாப்பூ சேர்க்காமல் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்து செய்கிறேன்னு நினைக்காதீங்களா? இது ஒரு டைப் ஆஃப் கார சட்னி தான். இந்த சட்னிக்கு எங்கள் வீட்டில் இதுதான் பேர். ஸோ எங்கள் வீட்டில் எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அதை அப்படியே உங்களுக்கு நான் போஸ்ட் போடுறேன். சட்னி கொதிச்சிட்ருக்கு, 15 நிமிஷம் ஆகணும். சிம்லேயே வச்சுருக்கிறதுனால நல்லா கொதிக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு சட்னி மூடி வச்சுருவோம். சட்னி கொதித்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அடுப்பு சிம்லேயே வச்சு நீங்கள் பண்ணுங்கள். சிம்மில் வச்சு பண்ணுறப்ப உங்களுக்கு ஓரளவு எல்லா சட்னியும் ஒன்று சேர்ந்தாப்புல உங்களுக்கு கொதிக்கும், இல்லைன்னா அடியில் மட்டும் உங்களுக்கு சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். சட்னி கொதிச்சிட்ருக்கப்ப இடையில தேவைப்பட்டால் நீங்கள் கிளறி விடலாம். பச்சை வாசம் போகணும், அவ்வளோதான். அதே சமயத்தில் சட்னி ரொம்ப சுண்டை விட்டுறாதீங்க. சட்னி 15 நிமிஷம் கொதிச்சிருச்சு, அடுப்பை அணைச்சிடலாம். நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இட்லி கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த சட்னி நல்ல காம்பினேஷனுங்க. ஒரு நாள் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு கெடாது. நீங்கள் சட்னி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கைப்படாமல் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த சட்னி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய் பாய்.